வணக்கம், நான் உங்கள் கின்னஸ் ரவி. இன்று பக்கவாதம், உங்களுக்கு தெரியும் பக்கவாதம் வந்துச்சுன்னா ஒரு பக்கம் கையோ காலோ வராது. சில பேர்த்துக்கு முகம் வாதம் வாங்க, முகம் போட்டு உங்களுக்கு வாய்ப்பக்கம் கோணலாயிரும். இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னால் மலச்சிக்கல். நீங்கள் அதை தவிர பாக்கி எல்லாத்துக்கும் கவனம் செலுத்துவீங்க. ஃபஸ்ட்டு இந்த வாதங்கள், வலது பக்கம் பாதிச்சதுன்னா இடது பக்கம் மூளைக்கு போகிற நரம்பில் கட்டி இருக்குதுன்னு அர்த்தம். இடது பக்கம் பாதிச்சதுன்னா வலது பக்கம் போகிற நரம்பில் கட்டி இருக்குதுன்னு அர்த்தம். இதை முற்றிலும் குணமாக தினசரி முதலில் மலச்சிக்கல் நீக்க வேண்டும். மலச்சிக்கல் நீக்க வேண்டும் என்றால் காலை எழுந்தவுடன் பல் விளக்காமல் வாய் கழுவாமல் ஒவ்வொரு டம்ளராக, ஒரு டம்ளர் மறுபடி 10 நிமிஷம் இடைவெளி, மறுபடி ஒரு டம்ளர், மறுபடி ஒரு 10 நிமிஷம் இடைவெளி குடிக்கணும். எடுத்ததையும் ஒட்டுக்க 3 டம்ளரோ 2 டம்ளரோ ஒட்டுக்கா குடிக்கூடாது. அப்போ வந்து குடல் வந்து லோடாகிக்கும். அதனால் 1 டம்ளர் ஒரு கால் மணி நேரம் கழித்து 1 டம்ளர், மறுபடி கால் மணி நேரம் கழித்து 1 டம்ளர் சாதாரண பச்சை தண்ணி. இது விலங்கியல் தத்துவம். ஆடு மாடு உங்களுக்கு பல் விளக்குமான்னு பாருங்கள், விளக்காது, அதுக்கு எந்த நோயும் வராது. உங்களுக்கு என்ன சந்தேகம்னா உமிழ்நீரெல்லாம் போச்சுன்னா அது வாய் வாசம் அடிக்குமே, அதை எப்படிங்க முழுங்கிறது அப்படின்னால், பல் விளக்குனதுக்கப்புறம் வரக்கூட உமிழ்நீர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முழுங்குறீங்களா இல்லையா? அப்போ இந்த உமிழ்நீரோட சிறப்பு என்னென்னா, திடீர்னு ஒரு கையிலேயோ ஏதாச்சும் ஒரு விரலில் ஏதோ கத்தி காயமோ இல்லை காயமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை விரல் வந்து வாய்க்குள்ளே போகும். அப்போ அந்த உமிழ்நீர் உங்களுக்கு குணமாகுன்னு அர்த்தம். சில பேர்த்து கண் கட்டி வரும், கையில் இப்படி சுரச்சி இப்படி வைப்பாங்க, இல்லை எச்சி தொட்டு வைப்பாங்க, உடனே குணமாகும். ஆகவே வாதம் வந்தவர்கள், பக்கவாதம் வந்தவர்கள் மலச்சிக்கல் ஃபஸ்ட்டு நீக்க வேண்டும். அதற்கு பல் விளக்காமல் வாய் கொப்பளிக்காமல் பச்சை தண்ணி குடிக்கணும். நீங்கள் 3 டம்ளர் குடித்ததுக்கப்புறம் நடுவுலையே காப்பி டீ என்ன வேணாலும் குடிங்க, அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். அடுத்தது பித்தம், கபால பித்தம். கொஞ்சம் நடந்தோம்னா தலை சுத்துற மாதிரி இருக்கும். உயரமான இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அடி வைத்து பிறட்டுற மாதிரி உளுந்துருவோங்கிற ஒரு பய உணர்ச்சி வரும். ஏதாச்சும் ஒரு கிருகிருன்னு பொறிக்கட்டுதுன்னு சொல்லுவாங்க, ஒரு ஃப்ளாஷ் அடித்த மாதிரி வரும், டக்குன்னு ஏதாச்சும் ஒரு பிடிச்சிக்குவீங்க, உளுந்துருவோங்கிற ஒரு பய உணர்ச்சி வரும். இதற்கு வந்து மலம் இலகி போகாதவர், தூக்கம் நன்கு வராமல் இருக்கிறதா இந்த பித்தத்துடைய அடிப்படை. அதற்கு இந்த பித்தம் முற்றிலும் குணமாக தினசரி காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு கருவேப்பிலை 1 கைப்பிடி 1/2 டம்ளர் தண்ணீரில் கலந்து அரைச்சி வடிகட்டி சாற குடிக்கணும் காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்பு. ஏன் நான் கருவேப்பிலை சொல்கிறேன்னா, ரொம்ப மருந்தடிக்கிற காய்கறிகள் நீங்கள் திம்புவீங்க, அந்த கருவேப்பிலையோ புதினாவோ கொத்தமல்லி தழையவோ நீங்கள் ஒரு வாசனைக்கோ அலங்காரத்துக்கு போடுவீங்க. நல்ல தாளித்த கருவேப்பிலையெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுக்கும், தாளிச்சாச்சு அப்படின்னா அது செத்து போச்சுன்னு அர்த்தம். ஆகவே பச்சையான ஒரு கருவேப்பிலை 1/2 டம்ளர் தண்ணீரில் கலந்து அரைச்சி வடிகட்டி சார் குடிக்கணும். இது குறைந்தபட்சம் 48 நாளைக்குனாச்சும் குடிக்கணும். அடுத்தது கல்லீரல் பலமாகணும், லிவர். லிவரில் வந்து பழுதடைந்தால் ட்ரைக்ளசனல்னு சொல்லுவாங்க, அப்போ 18 விதமான நோய்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஃபேங்க்ரியாஸ் என்கிற கணையமோ, அதாவது சுகரை இன்சுலின் சுரக்கூடியதோ, ஃபேட்டி லிவரோ, எதுவாக இருந்தாலும் முற்றிலும் குணமாக கல்லீரல் பலமாகணும். அப்போ கல்லீரல் பலமாகிறதுக்கு கரிசாலை கற்ப மாத்திரைன்னு கிடைக்கும். இது கரிசலாங்கன்னு கீரை தான், டெய்லியும் நாமெல்லாம் பண்ண மாட்டோம், 2 நாளைக்கு பண்ணுவீங்க, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் போடணும்பீங்க, அப்புறம் வரமிளகா போடணும்பீங்க, இதெல்லாம் வேலைக்காகாது. மாத்திரை என்ன கம்முன்னு எடுத்து 2 போட்டுங்க. தினசரி காலை இரவு சாப்பாட்டுக்கு பின்பு 2 மாத்திரை சாப்பிடணும். அப்போ அதுக்கப்புறம் இது சாப்பிட்டோம்னா கல்லீரல் உங்களுக்கு பலமாயிக்கும். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி வேணும்,
உடற்பயிற்சி எது அப்படின்னால், மணல் ஜலிச்ச கப்பியில் நீங்கள் முதிக்கணும். கப்பிங்கிற நான் சொல்கிறது மிளகளவு, பட்டாணி அளவு, நிலக்கடலை அளவு. ஆற்று மணலுக்கும் ஜலிப்பாங்க, நல்லது காரம் போட்டுக்கோங்க. அதனோட வேஸ்ட் இருக்கும். வீட்டில் ஒரு ரெண்டு காரசட்டி அளவு கொண்டு வாங்க. காலை மாற்றி மாற்றி முதிங்க. ஏன்னா காலை மாற்றி மாற்றி முதிக்கணும் அப்படின்னால், பாதத்தில் நிலம்படாத பகுதி குழி மாதிரி இருக்கும். அந்த குழியில் வந்து ப்ரெஷரை கொடுக்கணும். அப்போ பெரியங்க அந்த காலத்தில் சொல்லிக்கிறாங்க, கல்லும் உள்ளும் காலுக்கும் மெத்தேன்ட்டு. நாம் அதனோட அர்த்தம் தெரியாமல் என்னமோ பண்ணுறோம். இல்லாட்டி ஃப்ளாட்டில் பாருங்கள், ஒரு பெரிய பெரிய இந்த குளங்கள் மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கூடாது. சாதாரண கப்பி உங்களுக்கு செலவே இருக்காது, வேஸ்ட்டு. அவங்களும் பாவம், அதை ஒன்று வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கப்பி வீட்டில் ஏதோ ஒரு பக்கம் போட்டுக்குங்க. ஒன்றா சூரிய உதயத்துக்கு முன்பு, இல்லாட்டி சூரியன் மறைந்த பின்பு. ஒரு 10 நிமிஷம் முதிக்க முதிக்க உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் கரையும், எல்டிஎல்னு சொல்லுவாங்க. அப்போ ஹார்ட் பிரச்சனையோ, உங்களுக்கு கொழுப்பு, கெட்ட கொழுப்புகள் முற்றிலும் குணமாகும். உடம்பு வந்து பிரிஸ்காக இருக்கும். அதே நேரத்தில் உடம்புல இருக்கிற கெட்ட வாயுகள்லாம் போகணும். அதற்கு 4 பூண்டு பல் லேசாக, ஒரு நெய்யோ தேங்காய் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு வறுத்துக்கணும். ஏன் நான் பூண்டு பல் சொல்கிறேன்னா, பொரியும் கூட அந்த காலத்தில் நீங்கள் வீட்டில் சாப்பிட்ருப்போம், அந்த பொறி வறுத்தாங்க கூட பூண்டு போடுவாங்க. ஏன்னா ருசியாக இருக்குன்னு ரொம்ப சாப்பிட்டோம்னா வயிற்றில் வந்து வாயு தங்கிக்கும், வயிறு பொறுமலாக இருக்கும். பூண்டு சாப்பிட்றப்ப உங்களுக்கு உடம்புல இருக்கிற கெட்ட வாயுகள்லாம் போயிடும். அதனால் பூண்டு பல் 4 காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஏதோ ஒரு டைம் சாப்பிடுங்க. இதுவும் 48 நாளைக்கு. அதுக்கப்புறம் எந்த கைகள் வரலையோ, இப்படி கையை தூக்கிங்க. இப்போ நான் உதாரணமாக வந்து இடது கை சொல்கிறேன். வலது கையில் இந்த அக்களுக்கு இப்படி மேலே இப்படி பெருவிரல் வச்சு அழுத்திட்டு இந்த கை இப்படி வச்சுக்கோங்க. உள்பக்கம் அமுத்துனீங்கன்னா இந்த எலும்பு பிரியிற இடத்துல 2 நரம்பு கைக்கு வரும். அப்படியே வச்சு ப்ரெஷர் கொடுத்துட்டு லேசாக இதை அழுத்துனீங்கன்னா, அழுத்து அழுத்து இந்த கை லேசாக இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த ரத்த ஓட்டம் உங்களுக்கு நகரும். அப்போ ரத்தம் போகலைன்னா தான் மசில் தசைப்பகுதி வந்து வேலை செய்யாது. ஐடியெல்லாம் தூங்கின மாதிரி உங்களால் தூக்க முடியாது. இந்த பக்கம்னாலும் கூட இந்த கையை இப்படி பெருவரில் வச்சு மேலே அழுத்துங்க. கரண்ட் அடித்த மாதிரி உங்களுக்கு உணர்வும் கூட வரும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே பிடிச்சி பிடிச்சி நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு ஓய்வாக இருக்கிற டைம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கை வந்து ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நகரும். தேவைப்பட்டால் நாம் கொடுக்குற எண்ணெய் வாங்கி கீழேருந்து மேல் நோக்கி போடணும். அந்த பாதத்தெல்லாம் முன்னாடி பின்னாடி போட போட உங்களுக்கு உடம்பில் ரத்த ஓட்டம் போக போக பக்கவாதம் முற்றிலும் 48 நாட்களில் உங்களுக்கு குணமாகும். நாம் கின்னஸ் ரவி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறோம். உங்களுக்கு தெரியும், தினசரி நாம் வீடியோ போட்டுட்ருக்குறோம். அதில் கின்னஸ் ரவின்னு யூடியூப் சேனல் போனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, ஆள்னு வரும் கொடுங்க. உங்களோட நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ உங்கள் குரூப் யாராச்சும் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. அவங்களும் பார்த்துட்டு அந்த நோய்களுக்கு உற்றா உறவினர்கள் யாருக்காச்சும் இந்த நோய் வரக்கூடாதுன்னு பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம். வந்தால் இந்த சின்ன சின்ன தகவல் உங்களை முற்றிலும் குணமாகும். நாம் கின்னஸ் ரவி.